வணக்கம், நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனலிருந்து. தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஒரு மூணு நாலு வீடியோஸ்க்கு தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டு இன்றைக்கி சில பேர் வந்து அந்த ஸ்வாட் அனலைஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ இந்த பிளான் பி என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆண்டர்பனர் ஒரு பிஸ்னஸ்மேன் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ஒன் இயர் இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க. தொடர்ந்து நான் வெளியிடுற வீடியோவை பார்க்க போகிறவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ், ஒரு எம்பிஏ படித்த இன்புட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இப்போ தான் இனிமேல் தான் தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்களோ, இல்லை ஒரு எம்பிஏ படிச்சுட்டு இனிமேல் ஒரு பெரிய ஜாபில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கும். நான் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ட்ரைனர் கிடையாது, பட் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அனுபவம், என்னோடய சொந்த அனுபவத்திலேருந்து இதை ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த பிளான் பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ற அந்த டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஆனால் இதுதான் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா என்டர் வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நம்மளாலும் அதுதான் உண்மை. பட் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய தொழில், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸோ இதனால் எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு 10-15 ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்லியிருக்கேன். முழுசாக பார்த்தா ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒரு கருத்து மூலிமா உங்களோட பிஸ்னஸ் எந்த மாதிரி அதில் எஃபெக்ட் ஆகும் அல்லது மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு நம்பியிருப்போமோ ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, அது என்ன நான் வந்து 2-2-4 போட்டால் அது வருது, எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு உலகத்தையே மாற்றிட்டு வந்து கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து மாறுதல் பண்ணுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் எம்ப்ளாயீஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் மட்டும்தான் கன்னி பண்ண முடியுங்கிறப்ப எல்லோரும் போய் கற்றுக்கிட்டாங்க, அதுவரையும் யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் எல்லா ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் கம்ப்யூட்டர் ஒரு முக்கியமான டூலாக இருக்க போகுதுன்னா அப்போ நம்பலை. ஆனால் அதுபோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பார்த்திங்கன்னா அதை விட பெரிய பல மடங்கு மாற்றங்களை வந்து உலகத்தில் வந்து ஏற்பட போகுது. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுது, மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய தொழில்கள் புது விஷயங்கள் நடக்கும், பல பேருக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படும், பல பேருக்கு புதிய விதமான வேலைகள் கிடைக்கும், அல்லது புது விதமான விஷயங்கள் வந்து தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுவரையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஏற்கனவே என்ன செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த விஷயத்தை உங்களுக்கு விடை கொடுக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நம்ம போட்டுச்சுருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் சொல்லும். இப்போ ஒரு ரோபோட்டில் வந்து கம்ப்யூட்டரில் செட் பண்ணது என்னென்னா, இங்கேருந்து அங்கே போய் இதை கொடு அப்படின்னு சொன்னால் கொடுக்கும். அதுக்கு வந்து சிந்திக்க தெரியாது, அங்கே போட்டுவா அப்படின்னா அந்த ரோபோட் போட்டுரும். ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதே ரோபோட்டு இது வந்து அந்த இடத்துல போடலாமல் போடக்கூடாதா அப்படின்றத சிந்திக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்க அந்த ரோபோட் வந்து கொண்டு போகுது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆள் இருக்கோ இல்லையோ வச்சுட்டு வந்துடும், நீங்கள் இருக்கிற என்ன செட் பண்ணி வச்சுருங்களோ அதை பொறுத்து. பட் இப்போ வந்து ஒரு நபர் அங்கே சீட்டில் உட்காந்துருந்தா அவர் வேறு சீட்டுக்கு மாற்றி உட்காந்துட்டார்னா இந்த ரோபோட்டை என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த ஆள் வந்து வேறு சீட்டில் மாற்றி உட்காந்துருக்காங்கிறது கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த வருங்காலம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அந்த சிஸ்டம் வந்து சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு செயற்கையான ஒரு விஷயம் வந்து சிந்திக்க போகுதுன்னு நினச்சி பாருங்கள், எப்படி உலகம் மாறப்போகுது. இது வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்குமா அல்லது ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, இதுக்கு மேலே இருக்கிறது தான் மிஷினாக இருக்க போகுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த டெக்னாலஜி இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப கட்டத்திலேயே பல இம்பேக்ட் வந்து உலகத்தில் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி நிறையா நிறுவனங்கள் வந்து கூகுளோ அமேசானோ அதில் வந்து அந்த அவங்க நிறுவனத்துக்கு அந்த உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனம் வந்து உலகத்திலே ஒரு மோனோபோலியாக இருந்து புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. உலகத்தை மாற்றுறதுக்கான பெரிய விஷயங்கள் ஆராய்ச்சி கூடத்தில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால பல விஷயங்கள் நடக்க போகுது.
இதில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் நீங்கள் கண்ணில் பார்க்க போகிறீங்க. அந்த மாற்றத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகலைன்னா நம்ம எப்படி இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து தானாக வந்து மொபைலில் போட்டால் நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான வரும், மொபைலில் ஒரு பின் போட்டால் இன்றைக்கி வந்து கார் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும். இதெல்லாம் நம்ம இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம், இன்றைக்கி நம்புகிறோம். அதுபோல் அதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள். ஆன்லைன் ஷாப் எப்படி நான் போய் நேரில் பார்க்காம ஆன்லைனில் நம்ம வாங்குவோம் அப்படின்னு நினச்சோம், இன்றைக்கி எல்லோரும் ஆன்லைனில் வாங்குகிறோம். ஆனால் அதை விட பெரிய மாற்றங்கள், ஒரு ஆன்லைன் ஷாப் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டது, ஆனால் அதை விட பெரிய மாற்றங்கள், இது நான் சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா பாதிப்பு ஏற்படும்னு சொல்லலை. அந்த மாற்றங்கள் மூலிமா அடாப்ட் பண்ணால் வேலைகள் மிக மிக எளிமையாகப்படும், நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் உபயோகமாகவும் இருக்கும், புதிய படிப்புகள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, புதுசாக அதெல்லாம் யார் உள்ள போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு வாய்ப்புகள் இழப்பும் ஏற்படும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அடுத்து நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு காரு வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணும், ஒரு காருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஒரு 6-7 பொருட்கள் அல்லது 6-7 விஷயங்களை வந்து அதை எப்படி மாற்றம் செய்யுது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நம்ம டிரைவர் வச்சுட்டு கார் ஓட்டுறோம், சில வீடியோஸில் பார்த்துருக்கலாம் ஒரு கார் வந்து தானாக மூவ் ஆகி போய் ரிவேர்ஸ் வந்து டிரைவர் இல்லாமல் போகிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து வெறும் ஆரம்பக்கட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா என்ன வரப்போகுதுன்னா என்டையர் வேர்ல்டில் வந்து டிரைவர் இல்லாமல் ஒரு கார் போக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, நம்ம டிரைவர் இல்லாத கார் போனால் டிரைவருக்கு மட்டும்தான் வேலை இழப்பா அப்படின்றது கிடையாது, 5 பேர் சீட்டில் உட்காந்துட்டு போகலாம் அல்லது அந்த டிரைவர் இல்லாமல் மொத்தம் எல்லாருமே உட்காந்துட்டு போகலாங்கிற ஒரு நன்மை இருந்தாலும் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு கார் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காரில் வந்து என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னா, ஒரு சாதாரணமான காரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கிறப்போ ஒரு பிரேக் அடிச்சிங்கன்னா 15 செகண்ட்லேருந்து ஒரு 25 செகண்டோ ஒரு காரை பொறுத்து அந்த பிரேக்ஸ் இப்போ இருக்கிற டெக்னாலஜி பொறுத்து அந்த கார் நிற்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த பிரேக் நிற்காததுக்கு பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா என்னென்னா மைக்ரோ செகண்ட், 1 செகண்டுக்கு கீழே அந்த கார் வந்து நிற்கும் பிரேக் அடித்தா. ஸோ வந்து 99% விபத்துகள் தவிர்க்கப்படும். ஸோ விபத்துகள் தவிர்க்கப்படும் அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ விபத்துக்கான ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய வேலை இல்லாமல் போகும், கார் வந்து ஒரு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகாதனால வந்து கார் மெக்கானிக்கல் கார் ஆக்சிடெண்ட்டுக்காக மெக்கானிக்கல் செட்டு வச்சுருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் இந்த டெக்னாலஜி என்ன உபயோகப்படும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரோட்டில் போகிறப்ப நேரில் வர வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் சைடில் ஏதோ ஒரு வண்டி வந்துட்டுருக்குன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னா எங்கே இருந்தெல்லாம் இந்த காருக்கு நேராக வந்து கார் மற்ற கார்களோ மற்ற வாகனங்களோ வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஈவன் வந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்கு டிராஃபிக், இப்போ இருக்கிற டெக்னாலஜி கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ எங்கே டிராஃபிக் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா மற்ற கார்களோ அல்லது லாரியோ பல இடங்களில் வந்துட்டுருக்கிறப்ப இவங்க போகிற ரோட்டுக்கும் அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கும் டிராஃபிக் ஆகுமான்னு சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்க முன்னாடி வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும், ஆனால் மற்ற காரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் பண்ணிகிட்ருக்கப்ப என்ன ஆகுனா அந்த வண்டிகள் இந்த ரோடை நோக்கி வந்துட்டுருக்கிறப்ப இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ரோடு பிளாக் ஆக போகுது அப்படின்னு இருந்தால் இந்த கார் வந்து வேறு ரூட்டில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து காரில் வந்து நடக்கும். ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸ் விபத்தே இல்லைங்கிறப்ப இன்சூரன்ஸோட ப்ரீமியம்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போல் ஒரு விஷயமே வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த காரை பற்றி பார்த்தோம், ஈவன் வந்து ஒரு லாரி பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிரைவர் இல்லாமல் ஓடப்போகுது. இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் பாருங்கள், ஒரு லாரி வந்து டிரைவர் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா ஒரு குடவுன் இருக்குது, அந்த குடவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அந்த கம்பெனியும் இந்த லாரிக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட தகவலை வச்சு இந்த வண்டி அந்த இடத்துக்கு போகும், இன்னொன்று அந்த இடத்துல அனுமதிக்கலாமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அனுமதிக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று அங்கே ஒரு 15 குடோன் இருக்குது, ஒவ்வொரு குடோனுக்கும் ஒரு 10 கேட் இருக்குது அப்படின்னா எங்கே வந்து அந்த ஸ்டாக் வைக்கிறதுக்கு அவைலபிள் இருக்கோ இந்த வெஹிக்கிள் வந்து அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து 8 நம்பர் குடோனில் A23 வந்து அவைலபிள் இருக்குன்னா அங்கே போய் நிறுத்திட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற சரக்கை வந்து இறக்கி வைக்கிற வரையும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது நீங்கள் நம்பினாலும் இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸில் இது நடக்க தான் போகுது. இதில் பாதி விஷயங்கள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இது நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இன்னும் அடுத்தது வந்து ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து இது வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது, பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை இன்றைக்கி சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஒரு துணிக்கடை இருக்குது, ஒரு சின்ன கடையோ ஒரு பெரிய கடையோ ஒரு பெரிய ஜவுளி கடையோ இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வாடிக்கையாளர் வந்து உள்ளே வராங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க, இல்லை வந்து அவங்களோட சர்ட்டு சைஸ் என்ன, இடுப்பு சைஸு 40 சைஸு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு வாடிக்கையாளர் உள்ளே வந்தவட்டு ஒரு லேடியோ ஜென்ஸோ அவங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே, அந்த பர்சன் இப்போ எனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன வந்து 360 டிகிரியில் என்னோட கேமராவில் வந்து எடுத்துரும். அந்த கேமரா மூலிமா என்னோட உடம்புல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் வந்து அளவுகள் எடுத்துரும். நாட் ஓன்லி ஹைட்டு, என்னோடய ஹைட் எவ்வளோ என்னோடய அப்படின்னு கிடையாது, கம்ப்ளீட் என்னோடய மெஷர்மெண்ட், என்னோடய சர்ட்டு எப்படி ஃபிட்டாக இருக்கணும், என்னோடய பேண்ட் எப்படி ஃபிட்டாக இருக்கணும், ஒரு லேடிஸாக இருந்தால் சுடிதாரோ மற்ற ஆடைகளோ குழந்தைங்களாக இருந்தால் எப்படி ஆடைகள் இருக்கணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டான விஷயத்தை அந்த 360 டிகிரியில் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஓகே இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கடையில் இவங்க ஃபிட்டுக்கு, இப்போ நான் தான் எடுக்க போகிறேன்னா எனக்கு ஃபிட்டு 40 or 42 சைஸ் இதுவரையும் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ அப்படி கிடையாது. என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த அவங்க கடையில் இருக்க ஸ்டாக்கு இருக்கிற இடத்த அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். அங்கே நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம். அல்லது இன்னும் என்ன அடுத்த டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்மளோட உருவம் இருக்கும். அந்த கடையில் என்னோட சைஸோட பேண்ட் ஷர்ட்டு நான் போட்டு பார்க்கணுன்னா, என்னோடய ஃபிட்டுக்கு தகுந்த ஸ்டாக் என்ன இருக்கோ, சப்போஸ் ஒரு 500 விதமான ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னோடய ஃபேஸுக்கு 500 விதமான ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு போட்டு காமிச்சிரும். என் முகம் என்னோடய கலருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் போட்டு ஒரு 500 செட்டு பார்க்க முடியாது. ஒரு கடையில் போனால் 1 or 2 ட்ரெஸ்ஸு போடலாம், கடைக்காரங்களுக்கும் பிரச்சனை. நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க, ஒரு தீபாவளி பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கன்னா எல்லோரும் ட்ரெஸ்ஸிங் ரூம் போட்டு வரதுக்குள்ளே நாளைக்கு இதாகும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் திருப்தி இருக்காது, கடைக்கடையாக மாற்றிட்டே இருப்பாங்க, எடுத்து கொடுக்குறவங்களுக்கு கஷ்டம். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்மளுடைய முழு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய நம்ம ஸ்க்ரீனில் நம்மளோட ரியாலிட்டியில் விர்ச்சுவலில் நம்மளோட ஃபுல்லாக கடையில் இருக்கிற 100 ட்ரெஸ்ஸு போட்டு கொடுத்தா அந்த வாடிக்கையாளர் வேறு கடைக்கு போவாங்களா? கட்டாயமாக போக மாட்டாங்க. ஈவன் வந்து ஒரு லேடிஸ் ஒரு சுடிதார் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 100 or 500 விதமான கலர்ஸில் வந்து அங்கே இருக்குன்னா, அவங்க கலருக்கு தகுந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அதை போட்டு காமிச்சிடும் அந்த சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 360 டிகிரியில் நம்மளோட அளவு எடுக்கிறனால 100% ஃபிட்டோட கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு எடுக்க முடியும். ஸோ இது மாதிரியான மாற்றங்கள் வந்து கடையில் நடக்கும். இதெல்லாம் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு கடையில் 1 or 2 விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஃபுல்லாக ஆட்டோமேஷன், ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. இன்னும் அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஒரு பேங்க்கில் வந்து இப்போ ஏடிஎம் மிஷினில் போனேன், கார்டு போட்டால் பணம் எடுக்கலாம். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் போய் கார்டு போட்ட மிஷினில் பணம் வருமா அப்படின்னு, இன்றைக்கி வருது. பட் ஃப்யூச்சர் பேங்க் எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேஷியர் இருக்க மாட்டாங்க, ஒரு கிளர்க்கு இருக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டு, பேங்க் மேனேஜர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு வந்து திறந்து ஒரு கார்டு இருந்தால் போதும், அந்த கார்டு இல்லைன்னா கூட உங்கள் ஃபேஸும் கைராக வச்சுட்டு நீங்கள் உள்ள போனீங்கன்னா, நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் இப்போ பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லோன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் பணத்தை டெபாசிட் கட்டுறதா இருந்தால், எல்லா வேலையும் கம்ப்யூட்டரே செய்யப்போகுது. அது வந்து சிந்திச்சு செய்யப்போகுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் எவ்வளோ பெரிய வேலை இழப்பு ஏற்படுங்கிறத வந்து நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது அப்படின்னா, ஷாப்பிங் மால் ஒரு க்ரோசரிஸு மல்டி ப்ராடக்ட்ஸ் இருக்க, ஒரு 100,000 ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இதுவரையும் நம்மக்கிட்ட என்ன பொருள் யார் கஸ்டமரை வாங்குறாங்கன்னு நம்ம ஸ்டாக்கை வச்சு ஒரு டூலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதம் வந்து இந்த பொருள்லாம் அதிகமாக போயிட்டுருக்கு, இந்த பொருள்லாம் விற்கலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வேறு. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்ல போகுதுன்னா, இப்போ ஒரு கடைக்கு, ஒரு மாலுக்கு வந்து 100,000 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னா, அந்த 100,000 பேரோட பிஹேவியர்ஸை வந்து அது தெரிஞ்சுக்க போகுது. பிஹேவியர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மாலுக்கு போகிறேன் அப்படின்னா, நான் வந்து எந்த இடத்துல நான் என்ன பொருள் வாங்கினேங்கிறத விட, நான் பில் போடாத ஆனால் நான் பார்த்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் எடுத்து பார்த்துருக்குறேன், அல்லது ஒரு ஷூ எடுத்து பார்த்துட்டு அங்கே வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த கடையோட கேமரா மூலமா வந்து அதை வந்து நம்மளை சொல்லுது. அதாவது இவர் வந்து இந்த பொருள் வந்து விலை அதிகமாக இருக்கிறனால வாங்காமல் போனாரா, அல்லது அந்த பொருள் வந்து இவர்கிட்ட பணம் இல்லாமல் வாங்காமல் போனாரா அப்படிங்கிறத வந்து
அந்த கம்பெனிக்கு சொல்லும். இன்னும் மூணாவதாக, ஒரு பொருள் வந்து உயரமாக இருக்குது, ஒரு கஸ்டமர் எடுக்க முடியாமல் போயிட்டார்னா, இன்றைக்கி 320 பேர் ஒரு பொருள் வந்து 8வது உயரத்தில் வச்சுட்டாங்க, அதனால் வாங்காமல் போனால் கூட ஸ்டோர் மேனேஜருக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த பொருளை எடுத்து வச்சுட்டு போகிறோம்ல, இப்போ நான் வந்து ஒரு பொருளை எடுத்து பார்த்துட்டு வேண்டான்னு வைக்கிறேன், அல்லது கையிலேயே எடுக்கலை, அந்த பொருளை நின்று நான் பார்க்குறேன், நம்ப நேரமாக ஒரு பொருளை பார்க்குறேன். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த நாள்லேருந்து நீங்கள் அந்த எடுத்து வச்ச பர்ஃப்யூமு உங்களுக்கு ப்ரொமோஷனில் உங்கள் ஃபேஸ்புக்கோ நீங்கள் இமெயிலோ எதை திறந்தாலும் அந்த ஷாப்பிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா உங்களுக்கு அந்த தகவல் வரும். சப்போஸ் நீங்கள் விலை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுட்டு வந்தீங்கன்னா, கடையில் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு ரேட்டு வரும், உங்களுக்கு மட்டும் 20% ஆஃபர்னு வரும். ஸோ இதெல்லாம் தானாக நடக்க போகுதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அது இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இந்த கடையில் எதெல்லாம் மக்கள் விரும்புகிறாங்க, இதெல்லாம் விரும்பலை அப்படிங்கிறதும் ஒட்டு மொத்த தகவலை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகுது. அதை பொறுத்து என்டையர் மாலோட என்டையர் ஷாப்பிங் மாலோட ஸ்ட்ரக்சரை அது அல்லது விற்பனையோட திட்டங்களை அந்த ஷாப்பிங் மாலும் ஓனர் வந்து மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அமேசான் ஸ்டோர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வாடிக்கையாளர் வந்து உள்ளே வந்துட்டு வெளியில் போகிற வரையும் எந்த இடத்துல பில் கவுண்டரில் யாருமே இருக்க போகிறதில்ல. இப்போ இருந்து கரண்ட்டில் வந்து அது உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம போய் பொருளை எடுத்துக்கிட்டு வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா, மிஷினில் காமிச்சு ஆட்டோமேட்டிக்காக பில் போட்டுட்டு வரக்கூடிய சிஸ்டங்கள்லாம் இருக்குது. இன்னும் அமேசான் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ப்ராடக்டை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து இன்னொரு இடத்துல டிஸ்பேச் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக இந்த பொருள் வந்து சேலத்துக்கு போகணும், இந்த பொருள் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து தானாக பிரிக்குது, பிரித்து இந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை கூகுளாக இருக்கட்டும் அல்லது அமேசானாக இருக்கட்டும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கூகுளெலாம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீ உங்களுக்கு காட்டக்கூடியது ஒரு விஷயமா இருக்கும். இதே அதே ரூமில் இன்னொருத்தர் அதே பேர் போட்டு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு காட்டக்கூடிய விடைகள் வந்து வேறையாக இருக்கும். ஏன்னா அது என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு சரவணன் அப்படின்னா இல்லை நீங்கள் யார் வந்து அதை சர்ச் பண்ண போகிறீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் வந்து இதுவரையும் ஃபேஸ்புக்லேயோ கூகுள்லேயோ இதுவரையும் என்ன பண்ணீங்களோ, உங்களோட எண்ணங்களும் இதுவரையும் என்ன மாதிரி வீடியோ பார்த்துருங்க, என்ன மாதிரி சினிமா பார்த்தீங்க, எல்லா தகவல்களும் வச்சுக்கிட்டு அந்த கூகுள் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை காட்டுது. ஒருவேளை நீங்கள் பொருள் வாங்கணும்னா உங்களால் வாங்கக்கூடிய இடத்துல, இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய விஷயத்த தான் முதல் காட்டும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, சாட்பூட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு வாடிக்கையாளர்களோ ஒரு பப்ளிக்கில் இருக்கவங்களோ என்ன கேள்வி கேட்பாங்களோ, 100,000 கேள்வி கேட்டால் கூட அது பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, அது அந்த கேள்வி தன்மையை அறிஞ்சு அதே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வரப்போகுது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிகாலர்ஸ் அப்படின்ற கான்செப்டே இருக்க போகிறதில்ல. இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து பேங்க் சம்மந்தப்பட்டதோ ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்டதோ, வாடிக்கையாளருக்கு எப்படி எஸ்எம்எஸ் ஆட்டோமேட்டிக்காக வருதோ, வாடிக்கையாளர் கால் பண்ணி சொல்லும், அந்த வாடிக்கையாளர் பதில் சொன்னாருன்னா அந்த பதிலுக்கு தகுந்த பதில் வந்து ஆங்கிலத்திலேயோ லோக்கலில் தமிழ் மொழியிலையோ அந்த கம்ப்யூட்டர் சொல்லப்போகுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போயே வந்து ஃபாரினில் ஒரு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ட்ரோன் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு கேமரா வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது மூலிமா அடுத்த டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பீஸாவாக இருக்கட்டும் கொரியராக இருக்கட்டும் எல்லாமே ஹோம் டெலிவரி வந்து அந்த ட்ரோன் மூலிமா யாருமே ஆப்ரேட் பண்ண வேண்டியதில்லை. அதில் வந்து அட்ரஸ் ஃபீட் பண்ணால் போதும், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 72வது மாடியில் 11வது வீட்டில் இருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் காலிங் பெல்லில் அடித்து தட்டி கொடுக்கும், பணத்தை வந்து அது வாங்கிக்கும், அல்லது உங்கள் கார்டு மூலிமா நீங்கள் அதை ஸ்விப் பண்ணால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எப்படி அதிசயமாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் கண் கூட இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் இது நடக்க போகுது நீங்கள் பார்க்கலாம். ஃபாரினில் வர்றதெல்லாம் இங்கே வந்து உடனடியாக அந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ண போகிறாங்க, இது வந்து நடக்கும். இதனால் என்னென்னா, ஒரு பீஸா டெலிவரி பாயாக இருக்கட்டும், இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இருக்கிறதாகட்டும், அந்த பாய்ஸ் வந்து இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க, அந்த வேலைகள்லாம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது எல்லாமே ஒரு மிஷின் வந்து செய்ய போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெடிக்கலில் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து வரப்போகுது. அது நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 or 2 words தான் சொல்கிறேன், இல்லை ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான விஷயங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நடக்க போகுது. மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் சில வீடியோஸ் யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம், ஒரு டாக்டர் வந்து ஃபாரின்ல இருந்து
ஒரு ஒரு வெளிநாட்டிலேருந்து அவர் அங்கே ஆப்ரேட் பண்ணார்னா இங்கே வந்து ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து எப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஒரு ஆப்ரேஷனே வந்து ஒரு மருத்துவமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமே வந்து பண்ணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள், ஏற்கனவே ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து அதை பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட்டை வச்சுட்டு அந்த ஒரு ஆப்ரேஷனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுற அளவுக்கான டெக்னாலஜி வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்யூச்சரில் வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டெம்பரேச்சர் பார்க்குறது, தெர்மோமீட்ரு, ஆக்சிமீட்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலில் போனால் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்மளோட டெம்பரேச்சர் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறது வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம போய் பார்த்தா வந்து அதோட விடையை சொல்லும். ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்ல போகுதுன்னா, இன்றைக்கி நம்ம வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு கருவி பொறுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒரு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, இல்லை நமக்கு சுகரில் ஒரு விஷயங்கள் இருக்குது, நம்ம உறுப்புகளில் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஈவன் நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு மெசேஜ் கொடுக்குறதோ இல்லை நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இந்த மெடிசன் வந்து எடுத்துக்கணும் அல்லது நீங்கள் போய் இந்த மருத்துவரை பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்து வரப்போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் கூட ரிப்போர்ட் கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய விஷயங்கள், இன்னொன்று வந்து இப்போ ஒரு கார் இருக்குது, இன்றைக்கி வந்து கார் வாஷ் இருக்குதுன்னா ஃப்யூச்சர் வந்து ஒரு கார் வாஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. நம்ம போய் காரை வந்து நிறுத்திட்டு அதே வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகுது, காருக்கு உள்ளறையும் வெளியிலையும் அதே க்ளீன் பண்ணி உங்களுக்கு மிஷின் மாதிரி வெளியில் போட்டு கொடுத்துட போகுது. அங்கே வந்து யாருமே இருக்க போகிறதில்ல. ஒரு ஏடிஎம் மிஷினில் எப்படி யாரும் இருக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி கார் வாஷ் மிஷினில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை நம்ம ஒரு காலத்தில் நம்ம க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கியிருக்கோம், இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம். ஃப்யூச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தியேட்டரில் வந்து ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஈவன் வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்க போகுது, நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அதிசயம் எப்படி அதிசயமாக இருக்க போகுது பாருங்கள். அதுபோல் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% வந்து வந்து வரப்போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்க போதுன்னா, இன்றைக்கி வந்து 1% இருக்குது. அந்த 1%க்கே வந்து பெரிய இம்பேக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் நீங்கள் இன்றைக்கி 20 இருக்கீங்க, 20-25 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள், ஒவ்வொரு அந்த மாற்றங்களும் பார்த்திங்கன்னா பல தொழில்கள் புதிய பரிமாணத்துக்கு வரும், பல தொழில் இல்லாமல் போகும் அல்லது பல வேலைவாய்ப்புகள் வந்து இல்லாமல் போகும். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவங்களுக்கோ அல்லது ஒரு கோட்வேர்டு எழுதுகிறவங்களுக்கோ சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஆட்டோமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கோ பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி படிப்புகள் வந்து படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, தொழில் பண்ணுறவங்க வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் வந்து பல வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் உங்களோட தொழில் நீங்கள் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் என்ன மாதிரி சேவை பண்ணியிருந்தாலும் உங்களோட பிஸ்னஸ் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்தால் என்னோடய தொழில் வந்து என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும், அதெல்லாம் நான் என்ன இப்போயே அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம அன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற நமக்குன்னு ஒரு இடத்த தக்க வைக்கலாம். இல்லைன்னா அந்த மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகாதவங்க இதில் அவுடேட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்காமல் இதை ஒரு முக்கியமான ஒரு காரணையை எடுத்துக்கிட்டு நம்ம தொழிலை பற்றி இதோட எப்படி மெர்ஜ் ஆகும்ன்றத விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை அடாப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் தொழிலுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும். பல ஹெல்ப்பு வந்து இது பண்ண போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த டாபிக் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நாங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்ல போகிற கருத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அல்லது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு டாபிக் வேணும், இந்த டாபிக் இருந்தால் என் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை கீழே போடுங்க. என்னால் ஆன முயற்சியை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனலிருந்து. நன்றி, வணக்கம்.